இப்போ நம்ம இருக்கிறது ரெண்டாவது அமல்ல, ரெண்டாவது அமல்ல. எப்போ நம்ம இஹ்ராமுடைய நியத்தில் துணியை உடுத்திட்டோமோ, பெண்களை பொறுத்த மட்டும் முகம் மறைக்கக்கூடாது. இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படிதான், சரிதானே? ஆண்கள் தலையை மறைக்கக்கூடாது, ஓகேவா? கொசு அடிக்கிறது, எறும்பு அடிக்கிறது, தேவையில்லாமல் தலையை சொறிகிறது, இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கணும். குறிப்பாக இஹ்ராமை உடுத்திட்டோம் என்று சொன்னால் நம்ம தொழுகையில் இருக்கிற மாதிரியே நினச்சிக்கணும். தொழுகையில் இருந்தால் கொசு அடிச்சிக்கிட்டு இருப்போமா, தலையை சொரிஞ்சிக்கிட்டு இருப்போமா, தும்மினா அலஹம்துல்லா வச்சு சொல்லுவோமா? எதுவுமே சொல்ல மாட்டோம். அவ்வளோ பயபக்தியாக அவ்வளோ தொழுவோம் தொழுகையில், புரியுதா? இல்லை, யார்கிட்டயாச்சும் தேவையில்லாமல் பேசவும் மாட்டோம். அப்போ இஹ்ராமை எப்போ உடுத்தினோமோ தொழுகையில் இருக்கிற மாதிரி எங்களுடைய ஃபீலிங் இருக்கணும், தொழுகையில் இருக்கிற மாதிரி ஃபீலிங் இருக்கணும். அந்த ஃபீலிங் இருந்தால் தான் அந்த பக்குவம் வரும். அதனால தான் இஹ்ராமில் இவ்வளோ பெரிய கண்டிஷன்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, சரிதானே? ஹைர், இப்போது ரெண்டாவது அமல் இருக்கிறோம் நம்ம. இன்ஷா அல்லாஹ் ஏர்போர்ட்டுக்கு போகிறோம், சென்னைக்கு போகிறோம், அங்கேருந்து ஜித்தாவுக்கு போகிறோம். நம்மளை அழைச்சிட்டு போகிறதுக்காக வாகனம் வந்திருக்கும், பஸ் வந்திருக்கும், நம்மளை அழைச்சிட்டு போயிடுவாங்க ரூமுக்கு. நம்மளுக்கு என்ன ஹோட்டல் புக் பண்ண வச்சுருக்குதோ அந்த ஹோட்டலுக்கு போய்டுவோம், ரூமுக்கு போயிடுவோம். இப்போது நம்மளை அழைச்சிக்கிட்டு போனவங்க நம்ம ஹெட்டு சொல்லுவாங்க, லீடர் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு சாயந்தரம் 5 மணிக்கு போயிருக்கிறோன்னு வச்சுக்கிறோங்களேன், சாயந்தரம் 5 மணிக்கு நம்ம ரூமுக்கு போயிருக்கிறோம், நம்ம லக்கேஜெல்லாம் வைக்கணும், கொள்ளணும், எல்லாம் செய்யணும். நம்ம லீடர் சொல்லுவாங்க, ஒரு 7 மணிக்கெல்லாம் எல்லோரும் ரிசப்ஷனுக்கு வாங்கம்மா, இன்ஷால்லா 5 மணிக்கு போயிருக்கிறோம், 7 மணிக்கெல்லாம் இன்ஷால்லா எல்லோரும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு ரிசப்ஷனுக்கு வாங்க, எல்லோரும் இன்ஷால்லா உம்ராவுக்கு நம்ம போக போகிறோம், தவாஃபுக்கு போக போகிறோம், ஹரத்துக்கு போக போகிறோம் என்று சொல்லி ஒரு ஏலான் செய்வாங்க, ஒரு அறிவிப்பு செய்வாங்க. நம்ம அவசரப்பட்டு காபத்தில் பக்கத்தில் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்வை போய் பார்த்துட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. ஏன்னா 2 மணி நேரம் டைம் இருக்குது, 5 மணிக்கு வந்துருக்குறோம், 7 மணி வரைக்கும் டைம் இருக்குது. அதனால் காபத்தில் பக்கத்தில் தானே இருக்குது, நம்ம ஆர்வ கோளாறு என்ன செஞ்சிடக்கூடாது, போய் பார்த்துட்டு வந்துடக்கூடாது. ஏன்னா இதுக்கு தான் இந்த செய்தியை சொல்கிறேன். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யார் காபத்துல்லாஹை முதல் பார்வையில் பார்க்குறாங்களோ, முதல் பார்வையில் யார் காபத்துல்லாஹை பார்க்குறாங்களோ, அவங்க என்ன துவாவை கேட்டாலும் அல்லாஹு தலா கபூல் செய்கிறான், என்ன துவாவை கேட்டாலும் அல்லாஹு தலா கபூல் செய்கிறான், சரிதானே? நம்ம ரூமில் போயிட்டோம், நம்ம ஃபுல்லாக ரிலாக்ஸ் ஆகிட்டோம், எங்களுடைய சுய தேவைகள் எல்லாத்தையும் முடிச்சுக்கிறோம். நம்மளை எத்தனை மணிக்கு வர சொல்லிருக்கிறாங்க? 7 மணிக்கு. என்ன பண்ணுங்கன்னு சொன்னால், ஒரு 6:50 திரும்ப வாஷ்ரூமுக்கு போங்க, பாத்ரூம் போய் சுய தேவைகளுக்காக போங்க, போய் உது செஞ்சுட்டு வாங்க, சரிதானே? 7 மணிக்கு வர சொல்லாங்கிறதுக்காக 5:30 உது செஞ்சுட்டு கீழே வந்து உட்காந்துக்கிறக்கூடாது, 1.5 மணி நேரம் வேஸ்ட்டாக உட்காந்துருப்போம் ரிசப்ஷனில், புரியுதா இல்லையா? ஹேர், இது ஏன் சொல்கிறேன்னா, தவாஃபுக்கு உது முக்கியம். என்ன முக்கியம்? உது முக்கியம். உது முறிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கிறோங்களேன், நம்ம கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் நடந்து வரணும், வந்து உது செஞ்சுட்டு போகிறதுக்குள்ளே 3/4 மணி நேரம் ஆகிடும், புரியுதா இல்லையா? வக்தியுடைய நேரமாக இருந்தால், தொழுகையுடைய நேரங்களாக இருந்தால் உள்ளே நுழைய முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கிறதுனால உது செஞ்சுக்கிட்டே போயிடணும். எப்போ உது செஞ்சுட்டு போகணும், நம்மளை எப்போ வர சொல்கிறாங்களோ அதுக்கு ஒரு 5-10 நிமிஷத்துக்கு முன்னாடி உது செஞ்சுட்டு போயிடணும் இன்ஷால்லாஹ். அப்போ தான் நம்ம உதுவை பாதுகாத்துக்கரலாம், சரிதானே? கரெக்ட். இப்போ நம்ம ரூம்லேருந்து இன்ஷால்லாஹ் கூட்டிக்கிட்டு போவாங்க, போகக்கூடிய சந்தர்ப்பத்திலையும் லப்பைக் சொல்லிக்கிட்டே போகணும். சரி, இன்னொரு கேள்வி, பாத்ரூம் வாஷ்ரூம்க்கெல்லாம் போகிறோம், கொள்கிறோம், அப்போ நம்ம இந்த புர்காலம் கழட்டலாமா? கூடாதா? கழட்டக்கூடாது. எது முடிக்கிற வரைக்கும் தான், உம்ராவை முடிக்கிற வரைக்கும் என்ன செய்யக்கூடாது, துணியை கழிஞ்சிடக்கூடாது, புரியுதா இல்லையா? இந்த துணி வந்து இஹ்ராமுடைய நியத்தில் உடுத்திருக்கிறோம். இந்த துணி வீட்டிலேருந்து கிளம்புறப்ப எங்கள் என்ன நியத்தில் உடுத்திருக்கிறோம், இஹ்ராமுடைய நியத்தில் உடுத்திருக்கிறோம். உம்ரா முடிக்கிற வரைக்கும் இஹ்ராமை கலையக்கூடாது, புரியுதா இல்லையா? பாத்ரூம் போகிறோமே, காபத்தில் போகிறோமே, ஃப்ரெஷ்ஷாக ட்ரெஸ்ஸை போட்டு போவோமே, வேண்டாம், இந்த துணியோடு தான் போகணும், சரிதானே? ஹேர், ரூம்லேருந்து நம்மளை அழைச்சிட்டு போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் தல்பியா சொல்லிக்கிட்டே போகணும், தல்பியாவை சொல்லிக்கிட்டே போகணும், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் சொல்லிட்டே போகணும். எப்படி போகணும்னு சொன்னால், கீழே பார்த்துக்கிட்டு போகணும். எங்கே பார்த்துட்டு போகணும்? கீழே பார்த்துக்கிட்டே போகணும். கீழே பார்த்துட்டு போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் காபத்துல்லாஹுடைய இப்போ பள்ளிவாசல் ஹரத்துக்கிட்ட நெருங்கிடுவோம், படி இறங்குவோம், திரும்ப போவோம், படி இறங்குவோம், திரும்ப போவோம், படி இறங்குவோம், திரும்ப போவோம், சரிதானே? இப்போ நம்ம போகிற போக்கில் நம்ம ஓர கண்ணால் இப்படி லைட் அப்படி காபத்துல்லாவை தெரியாத நம்ம பார்க்குறோம்னு வச்சுக்கிறோங்களேன், நம்மளுடைய அந்த முதல் பார்வை போயிடும். என்ன பார்வை போயிடும்? அந்த முதல் பார்வை போயிடும். இப்போ நம்ம காபத்துல்லா கிட்ட போயிட்டோம், நம்ம லீடர் கூட்டிகிட்டு போவாங்க, ஹாஜிகளை எல்லோரும் இன்ஷால்லாஹ் துவா செய்யுங்க, காபத்துல்லாவை பார்த்து துவா செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம பார்ப்போம், நம்மளுக்கு நேராக பிரம்மாண்டமாக காபத்துல்லா இருக்கும்,
அப்போ தான் நம்ம நினைப்போம், வாழ்க்கையில் நான் எவ்வளோ தவறு செஞ்சுருக்கிறேன், நான் வாழ்க்கையில் எவ்வளோ தப்பு செஞ்சுருக்கிறேன், அல்லாஹுக்கு பிடிக்காத சில தவறுகள் கூட நான் செஞ்சுருக்கிறேன், அந்த ரப்பு எல்லாத்தையும் மறந்து என்னை கொண்டு வந்து சேர்த்துருக்கிறான் பார்த்தீங்களா. இந்த நீயத் அந்த நேரத்தில் வரும். சுபஹானல்லாஹ், காபத்துல்லாவை பார்த்த உடனேயே இப்போ தான் நம்ம கேட்குற துஆ, இந்த காபத்துல்லா முத முதல்ல பார்த்தோடனே தான் நம்ம கேட்கக்கூடிய துஆ. ஹேர் காபத்துல்லா முதல்ல பார்த்தோன்னே நம்ம கேட்குற துவா என்ன என்ன துவாவை கேட்கணும்? யாரெல்லாம் எங்கள் பாவத்தை மன்னிச்சிரு, உமாவப்போட பாவத்தை மன்னிச்சிரு, எங்கள் ஹஸ்பண்டுக்கு நல்ல வேலைகளை பறக்கசை கேட்கலாம், எல்லாத்தையும் கேட்கலாம். ஆனால் எல்லாத்துக்கும் முன்னாடி காபத்துல்லாஹோ பார்த்த உடனே கேட்குற முதல் துவா என்ன தெரியுமா? யா அல்லாஹ், என்னுடைய ஹயாத் இருக்கிற வரைக்கும், யா அல்லாஹ், என்னுடைய ஹயாத் இருக்கிற வரைக்கும் நான் என்ன துவாக்கள் எல்லாம் கேட்குறேன்னோ எல்லாத்தையும் நீ கபூல் செய்வாயாக. இதில் எல்லா விஷயங்களும் அடங்கிருச்சு. புரியுதா இல்லையா? நான் மௌத்தாகிற வரைக்கும் நான் என்னென்ன துவாக்கள்லாம் கேட்குறேனோ யா அல்லாஹ், எல்லாத்தையும் கபூல் செய்வாயாக. ஒரே வார்த்தையில் எல்லாம் முடிஞ்சிருச்சு. எல்லாம் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை தந்துடுவாயாக. புரியுதா இல்லையா? இந்த துவாவுக்கு பிறகு தான் என் பாவத்தை மன்னிச்சிரு, எங்கள் உமாப்போட பாவத்தை மன்னிச்சிரு, குடும்பத்தை எல்லாத்தையும். அதுக்கு பிறகு நம்மளுக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. சரிதானே? 10 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. அந்த 10 நிமிஷத்தில் நம்ம என்ன செய்யலாம்? துவா செஞ்சுக்கிடலாம். ஓகேவா? இப்போது 2 அமல் நம்ம முடிச்சிருக்கிறோம். எத்தனை அமல் முடிச்சிருக்கிறோம்? 2வது அமல் முடிச்சிருக்கிறோம். எப்போ நம்ம காபத்துல்லாவை பார்க்குறோமோ தல்பியாவை நிப்பாட்டிடணும். தல்பியா சொல்லிக்கிட்டு இருந்தோம் இல்லையா? வீட்டிலேருந்து ட்ரெஸ்ஸு உடுத்ததுலேருந்து காபத்துல்லா பார்க்குற வரைக்கும் தல்பியா சொல்லிக்கிட்டு இருந்தோம் இல்லையா? காபத்துல்லாவை பார்த்த உடனேயே என்ன செஞ்சிடணும்? தல்பியாவை நிப்பாட்டிடணும். சரிதானே? ஹேர் இப்போ நல்லா புரிஞ்சுக்கிறோங்க. 3வது அமலுக்கு போகிறோம். 3வது அமலுக்கு நீயத்து சொல்லியாச்சு, இஹ்ராம் கட்டியாச்சு, இப்போ தவாஃபுக்கு போக போகிறோம். தவாஃபுக்கு போக போகிறோம். தவாஃபை செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் இந்த பாருங்கம்மா, நல்லா கவனிச்சிக்கங்க. 1, 2, 3, 4 4 மூலைகள் இருக்குது காபத்துல்லாவுக்கு. 4 மூலைகள், 1, 2, 3, 4. இந்த மூலையில் இருந்தால் நம்ம இப்போ தவாஃபை ஆரம்பிக்க போகிறோம். 1வது மூலை இந்த மூலையில் தான் ஹஜ்ரல் அஸ்வத் கல் இருக்குது. இந்த மூலையில் தான், புரியுதாம்மா, இந்த மூலையில் தான் ஹஜ்ரல் அஸ்வத் கல் இருக்குது. இந்த மூலையோட ஒட்டி தான் காபத்துல்லாஹுடைய கதவு இருக்குது. காபத்துல்லாஹுடைய கதவு இருக்குது. 1வது ரவுண்டு, 1வது நம்பர் இங்கேருந்து இப்போ காபத்து நம்ம தவாஃப் ஆரம்பிக்க போகிறோம். தவாஃப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹும்ம இன்னி உரியது தவாஃப ஃபயஸ்ஸிர்ஹுலி வ தக்கப்பல்ஹு மின்னி. எப்படி எஹ்ராம்க்கு நியத்து வச்சோம், அதே மாதிரி அல்லாஹ் உனக்காக நான் தவாஃப் 7 சுற்றுகள் சுத்த போகிறேன். உனக்காக தவாஃப் எத்தனை சுற்றுகள்? 7 சுற்றுகள் சுத்த போகிறேன். யா அல்லாஹ், என்னுடைய அமல்களை லேசாக்கி கபுல் செய்வாயாக. அமல்களை லேசாக்கி கபுல் செய்வாயாக. இதுதான் துஆ. எஹ்ராமில் நியத்து வச்சோம் இல்லை, யா அல்லாஹ் உனக்காக எஹ்ராம் கட்டுறேன், என்னுடைய அமல்களை லேசாக்கி கபுல் செய்வாயாக. அதே மாதிரி தான் தவாஃப்ல, யா அல்லாஹ் உனக்காக நான் 7 சுற்றுகள் தவாஃப் சுத்த போகிறேன், என்னுடைய அமல்களை லேசாக்கி கபுல் செய்வாயாக. நான் சொல்கிறது புரியுதா? அந்த சந்தர்ப்பத்தில் ஞாபகம் வரணும். சார் உங்கள் லீடர் சொல்லி கொடுப்பான். ஓகேவா? சொல்லிவிட்டு இந்த பாருங்கள், காபத்துல்லாவுடைய 1வது எண்டு இருக்குல்ல, அங்கேருந்து ஆரம்பிக்க போகிறோம். ஹஜ்ரல் அஸ்வத் கல் இருக்குல்ல, அந்த கல்லை பார்த்து ஆரம்பிக்க போகிறோம். 2 கைகளையும் தூக்கி பிஸ்மி, ஹஜ்ரல் அஸ்வத் கல்லை பார்த்து 2 கைகளையும் தூக்கி பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர், பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர், பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் சொல்லிட்டு தவாஃப் ஆரம்பிக்கிறோம். இதை சொல்லி தான் தவாஃப் ஆரம்பிக்கிறோம். சரிதானே? ஆரம்பிக்கும் பொழுது 3வது கலிமா சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவ்வத் இல்லா பில்லாஹில் அலியில் அதீம். 3வது கலிமா எல்லாருக்குமே தெரியும். அந்த 3வது கலிமா சொல்லி ஆரம்பிக்கிறோம். 3வது கலிமா சொல்லி தவாஃபை ஆரம்பிக்கிறோம். ஹேர் இப்போ அப்படியே சுற்றிக்கிட்டே வர்றோம். சரிதானே? உங்களுக்கு சார் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் புக்கு கொடுப்பாங்க. எல்லாருக்கும் அரபி படிப்பீங்கல்ல, அரபி படிப்பீங்கல்ல, அந்த புக்கில் இன்ஷால்லா கொடுத்துருப்பாங்க. 1வது சுற்று, 2வது சுற்று, 7 சுற்று வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. 1வது சுற்றில் ஓதக்கூடிய துஆக்கள் அதில் கொடுத்துருப்பாங்க. அப்போது சுபஹான கலிமா சொல்லி ஆரம்பிக்கிறோம். சுபஹான கலிமா சொல்லி ஆரம்பிக்கிறோம். ஒரு 10 தடவை சுபஹான கலிமா சொல்லிக்கிட்டே சுற்றிக்கிட்டு வரணும். அப்புறம் அந்த புக்கை பார்த்து அந்த புக்கில் என்ன துஆ இருக்குதோ 1வது சுற்றில் ஓதக்கூடிய துஆவை ஓதிக்கிட்டே வருது. நல்லா கவனிச்சிக்கிறங்க. தவாஃபை 1வது சுற்றில் ஆரம்பிக்கிறோம். 1வது இடம் இது, 2வது சுற்று இது, 3வது சுற்று இது, 4வது சுற்று. இந்த 4வது சுற்றுக்கிட்ட வர்றப்ப துவாவை நிப்பாட்டிடணும். துவாவை நிப்பாட்டிடணும். நிப்பாட்டிட்டு இங்கேருந்து ஆரம்பித்தோம்ல ஹஜ்ரல் அஸ்வத் கல்லூரிக்கு பார்த்தீங்களா, இந்த மூலையிலேருந்து இந்த மூலை வரைக்கும்
ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. இதை சொல்லி தவாஃபு முடிச்சிருது. சுபஹான கலிமா சொல்லி தவாஃபு ஆரம்பிக்கிறோம், ரப்பநாத்தினா சொல்லி தவாஃபு முடிக்கிறோம். சரிதானே? சுபஹான கலிமா சொல்லி தவாஃபு ஆரம்பிக்கிறோம், ரப்பநாத்தினா ஃபி துன்யா ஹசனா சொல்லி என்ன செய்கிறோம், தவாஃபு முடிக்கிறோம். ஒரு சுற்று முடிஞ்சிருச்சு. எவ்வளோ முடிஞ்சிருச்சு? ஒரு சுற்று முடிஞ்சிருச்சு. தவாஃபுங்கிறது ஏழு சுற்றுகள் கொண்டது தான் ஒரு தவாஃப். ஏழு சுற்றுகள் கொண்டது தான் காபத்துல்லாஹுவை ஏழு தடவை சுற்றினாதான் ஒரு தவாஃப். சரிதானே? புரிஞ்சா இல்லையா? இப்போ நம்ம எத்தனை சுற்றிருக்கிறோம்? ஒன்று தான் சுற்றிருக்கிறோம். ரெண்டாவது சுற்று ஆரம்பிக்க போகிறோம். இப்போ அந்த ஹஜ்ரல் அஸ்வத் கழுவிக்கிட்டு வந்துடுவோம். பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர், பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர், பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் அது சொல்லிவிட்டு ரெண்டாவது சுற்று ஆரம்பிக்கிறோம். அதே சுபஹான கலிமா ஓதிக்கிட்டு போகிறது. அந்த புக்கில் ரெண்டாவது சுற்றுக்குரிய துவா கொடுத்துருப்பாங்க, அதை ஓதிக்கிட்டே வரணும். நம்மளுக்கு துவாக்கள் ஓதுறதுக்கு தெரியலையா, பரவாயில்லை, சுபஹான கலிமாவை மட்டுமே ஓதிக்கிட்டு வாங்க. சுபஹான கலிமா மட்டுமே ஒதுக்கிட்டு வாங்க. சரிதானே? கூடுமான அளவுக்கு காபத்துள்ளாவுக்கு நெருக்கத்தாலே வரணும் தவாஃபை. ரொம்ப தூரமாக போக போக நம்ம ரவுண்டு பெருசாகிடும், ரவுண்டு பெருசாகிடும். நம்ம கிட்டக்கு போக போக சீக்கிரமாக தவாஃபை முடிச்சிடலாம். சரிதானே? ரெண்டாவது சுற்றுல வர்றோம். இந்த நாலாவது மூலைக்கிட்ட வந்து சுபஹான கலிமாவை நிப்பாட்டிடுறோம். ரப்பநாத்தினா ஃபி துன்யா ஹசனா ஒஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தும் வக்கீனா அதாபன்னார் ஆரம்பிக்கிற இடம் வரைக்கும் ஓதி முடித்தாச்சு. எத்தனை சுற்று முடிச்சிருக்கிறோம்? மூணாவது சுற்று ஆரம்பிக்க போகிறோம். பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் சொல்லி ஆரம்பிக்கிறோம், ரப்பநாத்தினா சொல்லி முடிக்கிறோம். இதே மாதிரி ஏழு சுற்றுகள். சரிதானே? சுபஹான கலிமா சொல்லி ஆரம்பிக்கிறோம், ரப்பநாத்தினா சொல்லி என்ன செய்கிறோம், முடிச்சிடுறோம். இதுதான் தவாப் செய்யக்கூடிய முறை, இதுதான் தவாப் செய்யக்கூடிய முறை. ஹேர் தவாஃபை முடிச்சிட்டோம்னு சொன்னாலே, இப்போ நீயத்து வச்சிட்டோம், எஹ்ராம் கட்டிட்டோம், தவாஃபை முடிச்சிட்டோம். சரிதானே? அடுத்த அமல் வந்து சாயி தான். அடுத்த அமல் என்னது? சாயின்னு சொன்னால் தொங்கோட்டம் ஓடுறது. சஃபாவுக்கும் மருவாவுக்கும் மத்தியில், அந்த ரெண்டு மலைகளுக்கு மத்தியில் நம்ம போயிட்டு வர்றது தான் சாயி. அதுக்கு பேர் முத்திய பொதுவான பேர் தான் சாயி. சரிதானே? இப்போ அந்த சாயிக்கு தான் அடுத்த அமல் நம்ம போக போகிறோம். ஆனால் இந்த அமல் தான் இருந்துச்சு. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய ஒரு பெரிய கவலை, யா ரசூலல்லாஹ், தவாஃபை முடிச்சிட்டோம்னு சொன்னால் அடுத்த அமல் சாயிக்கு போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு ரக்காத்து நஃபில் தொழுதா நல்லா இருக்குமே யா ரசூலல்லாஹ். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொன்னதுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் இடத்துலேருந்து வஹி வரட்டும், இன்ஷா அல்லாஹ் பார்த்துக்கலாம். ஏறத்தாழ மூணு நாலு நாள் அஞ்சு நாள் போயிடுச்சு. உமர் ரலியல்லாஹு அவங்கள வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ அல்லாஹுக்கு சுபஹானஹு தஆலா எந்த அளவுக்குன்னு சொன்னால், உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய வாயிலிருந்து அல்லாஹ் பேசுகிறான்ங்கிற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதுக்கு ஏற்ப தவாஃபை முடித்ததுக்கு பிறகு வத்தஹிது மிம் மகாமி இப்ராஹிம் முஸல்லா இந்த குர்ஆனுடைய வசனம் வந்துருச்சு. தவாஃபை முடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் மகாமு இப்ராஹிமுக்கு பக்கத்தில் நின்று காத்து நஃபில் தொழுங்க அப்படிங்கிற செய்தி குர்ஆனுடைய வசனம் வந்துருச்சு. இதுக்கு பிறகு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, தவாஃபை முடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் அடுத்து ரெண்டு ரக்அத்து தொழுதுட்டு தான் எங்கே போகணும், சாயிக்கு போகணும். புரியுதா இல்லையா? கவனிச்சிங்கம்மா, இது முதலாவது மூலை தானே, ஒன்று ரெண்டு மூணு நாலு முதலாவது மூலை. எங்கள் ஹஜ்ரல் அஸ்வத் கல் இருக்குது. இந்த ஹஜ்ரல் அஸ்வத் கல்லுக்கும் காபத்துள்ளாவுடைய கதவு இருக்கு இல்லையா, இதுக்கும் இந்த காபத்துள்ளாவுடைய கதவுக்கு நேராக அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் தான் ஒரு கோல்டு கலரில் ஒரு மணிக்குண்டு இருக்கும், ஒரு கண்ணாடி குண்டு மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் தான் மகாமு இப்ராஹிம். அதுக்கு பேர் தான் மகாமு இப்ராஹிம். இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கால் பாதம் அதில் இருக்குது. என்ன? அதனால தான் அல்லாஹுக்கு சுபஹானஹு தஆலா வத்தஹிது மிம் மகாமி இப்ராஹிம் முஸல்லா, இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த கால் பாதம் அந்த மகாமு இப்ராஹிம் பக்கத்தில் நின்று ரெண்டு ரக்காத் நஃபில் தொழுங்கன்னு அல்லாஹு தஆலா சொல்லிட்டான். புரியுதா இல்லையா? அதனால தான் அந்த மகாமு இப்ராஹிமுக்கு பின்னாடி நின்று நம்மளுக்கு ஏற்றாப்பில் மகாமு இப்ராஹிம் இருக்கணும். அதுக்கு அந்தான தான் காபத்துள்ளா இருக்கும். அந்த பொசிஷனில் பார்த்தோம்னு சொன்னால் ஹையர் நம்மளுக்கு சில நேரங்களில் நம்மள மாதிரி லட்சக்கணக்கான மக்கள் அந்த இடத்துல தொழுறதுக்கு நிற்பாங்க. சம்டைம் நம்மளுக்கு இடம் கிடைக்கலன்னா கொஞ்சம் நான் வந்து நிற்கிறோம். கொஞ்சம் லேடிஸுக்கு தனியாக அங்கே ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க, ஜென்ஸு தனியாக இருக்கும். நம்ம அந்த இடத்துல இருந்து ரெண்டு ரக்காத்து நஃபில் தொழுவது, ரெண்டு ரக்காத்து நஃபில். முதலாவது ரக்காத்தில் கொல்யாயுஹல் காஃபிரோன், ரெண்டாவது ரக்காத்தில் குலுஹுல்லாஹுவாக ஓதிட்டு கொஞ்ச நேரம் துவாயா அல்லாஹ், இது வரைக்கும் நான் செஞ்ச அமல்களை கபூல் செய்வாயாக, இதுவரைக்கும் நான் செஞ்ச அமல்களை கபூல் செஞ்சிரு,
இனிமேல் செய்யக்கூடிய அமல்களுக்கும் எனக்கு லேசாக்கி கபுல் செய்வாயா. புரியுதா இல்லையா? இந்த துஆவை செஞ்சுட்டு அடுத்த அமலுக்கு நம்ம உடனே போயிடணும், அடுத்த அமலுக்கு நம்ம போயிடணும். மகாம் இப்ராஹிம் இருக்குது பார்த்தீங்களா, இது ஹஜரில் சொது கல், காபத்துல்லாவுடைய கதவு பக்கத்தில் மகாம் இப்ராஹிம், அதுக்கு அந்தான தான் சாய் இருக்குது, சஃபா மலை, சஃபா மருவா மலை இருக்குது. சரிதானே? அந்த சஃபா மலைக்கும் இந்த ஹஜரில் சொது கல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மகாம் இப்ராஹிம் இருக்குது பார்த்தீங்களா, இது ரெண்டுக்கும் நடுவில் தான் ஜம்சம் கிணறு இருக்குது. ரெண்டுக்கும் நடுவில் தான் ஜம்சம் கிணறு. இன்றைக்கி அந்த கிணறை நம்ம பார்க்க முடியாது, ஃபுல்லாக டைல்ஸ் போட்டு வச்சுக்கிறாங்க, நம்ம பார்க்க முடியாது, அந்த கிணறு பார்க்க முடியாது. தவாஃபு முடிச்சிட்டோம் ஒரு சொன்னால் வயிறார நம்ம என்ன செஞ்சிடணும், ஜம்சம் தண்ணீர் குடிச்சிக்கணும், ஜம்சம் தண்ணீர் குடிச்சிக்கணும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மா ஜம்சம் லிமா ஷுரிப லஹு, நீங்கள் ஜம்சம் தண்ணீரை என்ன நோக்கத்தில் குடிக்கிறீங்களோ அல்லாஹு தாலா அந்த நீயத்தை கபூல் செய்வான், அந்த நோக்கத்தை அல்லாஹு தாலா நிறைவேற்றுவான். என்ன எந்த அளவுக்குன்னா, நபி அவங்க சொல்கிறாங்க, லித்தஸ் தஷ்ஃபா பிஹி, உங்களுடைய ஷிஃபாவுக்காக வேண்டி அந்த நோயினுடைய நிவாரணத்துக்காக அந்த நீயத்தில் ஜம்சம் தண்ணீர் குடிக்கிறீங்க. பயங்கரமான ஹெட்ஏக், தலைவலிக்குது, சரியான தலைவலிக்குது. எல்லாம் இந்த ஜம்சம் தண்ணீரூடாக தலைவலியை லேசாக ரஹ்மானே, அந்த நீயத்தோடு குடிச்சிட்ட முடிச்சுன்னா தலைவலி அல்லாஹு தாலா போக்கிடுவான். உடம்புல பலவிதமான பிரச்சனைகள் இருக்குது, உடம்புடைய ஷிஃபாவுக்காக ஜம்சம் தண்ணீர் குடித்தோம்னு சொன்னால் அல்லாஹு தாலா அதனுடைய பரக்கத்தால் உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நிவாரணம் கொடுப்பான். அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு பரக்கத்து பொதிந்திய தண்ணீர் தான் ஜம்சம் தண்ணீர். சரிதானே? நம்ம வயிறு நிரம்ப ஜம்சம் தண்ணீர் குடிக்கிறது. இப்போது உம்ராவுக்கு போயிட்டு வந்திருக்கிறவங்க நம்மளுக்கு தெரியும், நம்ம வீட்டுக்கு வருவாங்க, கொள்ளுவாங்க, நம்ம அவங்கள போய் சந்திக்க போவோம், ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்தவங்கள நம்மளுக்கு ஜம்சம் தண்ணி எவ்வளோ கொடுப்பாங்க? இந்த கிளாஸ் அளவு கொடுப்பாங்களா? எவ்வளோ கொடுப்பாங்க? இப்போ அல்லாஹத்தில் நம்மளை கொண்டு போய் எங்கே வச்சிருக்கிறான், எங்கே அல்லாஹ் நம்மளை கொண்டு வந்து சேர்த்துருக்கிறான், கிணத்துக்கு பக்கத்தில் ரப்பல் ஆலமீன் நம்மளை கொண்டு வந்து சேர்த்துருக்கிறான். அதனால் இன்ஷா அல்லாஹ் அங்கே போனதுலேருந்து ஊருக்கு வர்ற வரைக்கும் ஜம்சம் தண்ணீரை மட்டுமே குடிங்க, ஜம்சம் தண்ணீரை மட்டுமே குடிங்க. ஹோட்டலில் உங்களுக்கு ப்யூர் வாட்டர் வச்சுருக்கும், பாட்டில் வச்சுருப்பாங்க, அந்த தண்ணியை குடிக்காதீங்க, ஜம்சம் தண்ணீரையே குடிங்க. ஏன் அல்லாஹத்தில் குடிக்கிற அந்த பாக்கியத்தை இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்குறான். புரியுதா இல்லையா? எங்கே போனாலும் வந்தாலும் ஒரு பாட்டிலில் பிடிச்சி வச்சுக்கிறங்க தண்ணீரை, எங்கே போனாலும் வந்தாலும் அந்த ஜம்சம் தண்ணீரையும் குடிச்சிக்கிறங்க. சரிதானே? ரெண்டு வாட்டரையும் அதில் இருக்குது, கோல்டு வாட்டரும் இருக்குது, நாட் கோல்டும் இருக்குது. ஹே, அந்த பரக்கத்தை நம்ம எடுத்துக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக சாயிக்கு போகிறோம், சஃபா மர்வாக்கு மத்தியில் தொங்கோட்டம் ஓட போகிறோம். சரிதானே? நாலாவது அமல், நாலாவது அமல் சாயி. இதான் சஃபா, இதான் மர்வா. சரிதானே? இதான் சஃபா, இதான் மர்வா. ஓகேவா? சஃபாவில் ஆரம்பிக்க போகிறோம். இஹ்ராமில் எப்படி நியத்து வச்சோம், தவாஃப் சுத்திரப்பை எப்படி நியத்து வச்சோம், அதே மாதிரி தான் சஃபா மர்வாலையும் அல்லாஹும்ம இன்னி உரீது ஸஅய ஃபயஸ்ஸிர்ஹுலி வதக்கப்பலஹு மின்னி, யா அல்லாஹ் உனக்காக நான் சஃபா மர்வாக்கு மத்தியில் ஸஅய செய்ய போகிறேன், உனக்காக நான் சஃபா மர்வாக்கு மத்தியில் ஸஅய செய்ய போகிறேன், என்னுடைய அமல்களை ஏழு சுற்றுகள் ஸஅய செய்ய போகிறேன், என்னுடைய அமல்களை லேசாக்கி கபூல் செய்வாயாக, அமல்களை லேசாக்கி கபூல் செய்வாயாக. இதுதான் துஆ, எல்லா இடத்துலையும் இதுதான் துஆ, ஸ்பாட் மட்டும்தான் மாறும். சரிதானே? இந்த துவாவை செஞ்சுட்டு தவாஃப் ஆரம்பிக்கிறப்ப என்ன ஓதினோம், தவாஃப் ஆரம்பிக்கிறப்ப என்ன ஓதினோம், மறந்துடக்கூடாது. சரிதானே? சஈ ஆரம்பிக்கிறப்ப நாலாவது கலிமா, சஈ ஆரம்பிக்கிறப்ப நாலாவது கலிமா. சஃபாலேருந்து மருவாவுக்கு போகிறோம், நாலாவது கலிமா ஓதிக்கிட்டே போவோம். சரியா? ஒன்று முடிஞ்சிருச்சு. சஃபாலேருந்து மருவாவுக்கு போனால் இங்கேருந்து இங்கே வந்துட்டால் ஒன்று முடிஞ்சு, அங்கேருந்து திரும்ப இங்கே வந்துட்டால் ரெண்டு முடிஞ்சு, இங்கேருந்து அங்கே போனால் மூணு, நாலு, அஞ்சு, ஆறு, ஏழு. சரிதானே? இப்போ சஃபாவை ஆரம்பிக்கிறப்ப தவாஃப் ஆரம்பிக்கிறப்ப எப்படி கை தூக்கணும், பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி தான் சஃபாவை ஆரம்பிக்கிற சஐ ஆரம்பிக்கிறப்பவும் சஃபாவுடைய மலைக்கு மேலேருந்து பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் காபத்துல்லாஹோ பார்த்து அங்கேருந்து காபத்துல்லா தெரியும் ஓதிட்டு நாலாவது கிளையும் ஓதிக்கிட்டே போகிறது. இடையில போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் க்ரீன் கலரில் லைட்டு போட்டிருப்பாங்க, மேலே க்ரீன் கலரில் லைட்டு போட்டிருப்பாங்க, ஒரு நூறு நூறு மீட்டருக்கு அந்த இடத்துல மட்டும் நம்மளால் முடிஞ்சால் கொஞ்சம் வேகமாக நடக்கிறது, பெண்களாக இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம வேகமாக நடக்க முடிஞ்சால், இல்லைன்னா நம்மளால் முடியல, நம்ம எப்படி நடக்கிறோம் அப்படி நடந்து போயிட்டு இருக்க வேண்டும். சரிதானே? போகிறது வரைக்கும் முடிகிற வரைக்கும் நாலாவது களிமா முடிஞ்சாச்சு, அங்கேருந்து திரும்புகிறோம், ஒரு ஒரு சுற்று முடிஞ்சிருச்சு, அங்கேருந்து இப்போ மறுவால் இருக்கிறோம், போ சஃபாவிலேருந்து போய் மறுவால் நிற்கிறோம், மறுவால்லேருந்து திரும்ப சஃபாவுக்கு வர போகிறோம், மறுவாலிருந்து காபத்துல்லாவை பார்த்து பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர்
சொல்லிட்டு அங்கேருந்து என்ன செய்தோம், நாலாவது கலிமா ஓதிக்கிட்டு திரும்ப சஃபாவுக்கு வர்றோம். திரும்ப சஃபாலேருந்து போகிறப்ப பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர் காபத்துல்லாஹ் பார்த்துட்டு சொல்லிவிட்டு போகிறோம். இந்த மாதிரி ஏழு சுற்றுகள் நாலாவது கலிமா ஓதிக்கிட்டே போகணும். இது எத்தனாவது அமல்? நாலாவது அமல். இன்னும் ஒரே ஒரு அமல் தான் இருக்குது, அதுதான் என்னது? ஹல்க், முடி எடுக்கிறது. அதுதான் என்னது? ஹல்க், முடி எடுக்கிறது. இந்த பாருங்க, இப்போ நம்ம சஃபால ஆரம்பித்தோம், சைய எங்கே போய் முடிச்சிருக்கிறோம்? மறுவால எங்கே முடிச்சிருக்கிறோம்? மறுவால முடிச்சிருக்கிறோம். இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு, இதான் உங்களுடைய முடின்னு வச்சுக்கிறீங்களேன், இதான் முடி, முடியுடைய நுனி இருக்குது பார்த்தீங்களா, முடியுடைய முனை இருக்குது பார்த்தீங்களா, இதை இந்த களிமா வரலால் ஒரு சுத்து, களிமா வரலால் இப்படி ஒரு சுத்து, முடியுடைய நுனி முனையை கத்திரிக்கோளால் கட் பண்ணிடணும். கத்திரிக்கோளால் கட் பண்ணி டஸ்ட்பினில் போட்டுறது, புரிஞ்சா? இதான் முடி, முடியுடைய நுனி இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒரு சுற்று சுற்றி கத்திரிக்கோளால் கட் பண்ணி அங்கே டஸ்ட்பின்லாம் இருக்கும், அதை என்ன செஞ்சிடணும்? டஸ்ட்பினில் போட்டுடணும். முடித்ததுக்கு பிறகு அங்கே ரெண்டரை காற்று நஃபீல் தொழுதுக்குறோங்க, ரெண்டரை காற்று தவாஃபு முடித்து நஃபீல் தொழுதும் இல்லையா, அதே மாதிரி சையை முடிச்சுட்டு ரெண்டரை காற்று நஃபீல் முடிச்சுட்டியா, அல்லாஹ் இது வரைக்கும் நான் செஞ்ச எல்லா அமல்களையும் கபூல் செய்வாயாக, எல்லா அமல்களையும் கபூல் செய்வாயாக. இப்போது உம்ரா முடிஞ்சிருச்சு, என்ன முடிஞ்சு? உம்ரா முடிச்சாச்சு, ஓகேவா? இதுதான் உம்ராவுடைய அமல்.